ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம் இந்த முக்கியமான அறிவிப்பு எங்கேருந்து வந்திருக்கு யாருக்காக இந்த ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய கொஸ்டினே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம் என்ன விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை உடனே க்ளியர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம போகிற இந்த லேட்டஸ்ட் இம்பார்ட்டன் அப்டேட் எங்கேருந்து இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் பற்றி தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெவல் ஜாப் வேக்கன்சி அப்படின்னே சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சது தான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு செய்தி பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஸோ இந்த அரசு பணிக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த தமிழ்நாடு பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் எந்த ஊரை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய சொந்த ஊர்லேயே ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கெலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது ஒரு செம்மையான கெத் பாத்தீங்களா அந்த வகையில் இந்த ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ காலி பணிடங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு காலி பன்னிடங்கள் அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அதிக அளவில் வேகன்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெவல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா நண்பர்களும் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ண போகிற இந்த போஸ்டிங்கான சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் அதிக அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க ஸோ ஒரு நல்ல ஒரு சேல்ரி லெவல் உங்களுடைய ஸ்டார்டிங் சேல்ரி லெவலே எபோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு டவுட்டுமே எல்லாமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ டென்த் பாஸு டுவெல்த் பாஸு டிப்ளமோ படிச்சு முடிச்சவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களாம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் நான் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்லாம் படிக்கல என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் உங்கள் எல்லாராலையும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து டென்த் படிச்சிருந்தா போதும் தான் கேட்டிருக்காங்க ஸோ டென்த்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே படிப்போம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண எலிஜிபிளான கேட்டகரியாக இருப்பீங்க போஸ்டிங் நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இந்த டூ டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து மொத்தமாக நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் வேக்கன்சி வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயது ஆகியிருக்கணுங்க அதிகபட்சமாக முப்பது வயது வரை இருக்கணும் ஸோ எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் யூஸ் பண்ணியும் நீங்கள் எபோ தேர்ட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைன் வழியாக அப்படின்னும் போது நம்மளை டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சோட எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்க முடியுங்க வீடியோவில் ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கொஸ்டினாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பா